இன்றைக்கி நம்ம 2018 வெளிவந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ட்ராமா கலந்த மான்ஸ்டர்ங்கிற ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த பென்டனில் வர வைல்டு மூட் மாதிரியான சென்சிட்டிவான மிகப்பெரிய மிருகம் கொரியாவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுது. அதையெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி அந்த ஊர் மக்கள்லாம் காப்பாற்றுறாரு, அதை நம்ம இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த படத்துடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பல் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அண்ட் வெல்கம் டு மூவி யூனிவர்ஸ் தமிழ். இப்போ இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல சில கிராமத்து மக்களுங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வைரஸ் பரவுது பரவிருச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு மக்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு மலைக்குற்று ஓரத்தில் நிற்க வச்சு அங்க உள்ள ஒரு படை வீரர்களாம் அந்த கிராமத்து மக்களெல்லாம் அப்படியே அம்பு விட்டு கொண்டுறாங்க. அதே கூட்டத்தில் உள்ள ஒரு அம்மாவும் கையில் ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து, என் குழந்தைக்கு எந்த விதமான டிசீஸும் வைரஸும் பரவே இல்லை, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. அதில் ஒரு படை வீரனும் அப்படியே அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு முதுகில் அம்பு விட்டு சாவடிச்சிடறான். இப்போ அந்த இடமே ஒரே பொணக்காடு மாதிரி இருக்கு. அந்த குழந்தை மட்டும் அனாதையே அழுதுட்டு இருக்கு. இந்த சவுண்டை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேற யாரும் இல்லை, அந்த அரண்மனையுடைய பெரிய படை தளபதி தான். இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க. ஆனால் அந்த ராஜா, இந்த குழந்தைக்கு வைரஸ் ஏதாவது பரவி இருக்கும், அதனால இந்த குழந்தைய சிறையில் போடணும் இல்லாட்டி இங்கே கொன்றணும் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தை மேலே யாரும் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே மிரட்டினோன்ன அரண்மனையில் உள்ள ஒரு மந்திரி, நீ எப்படி ராஜாவை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்களை விட்டே நம்ம ஹீரோவை கொள்ளுதுக்காக ஆணையிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ராஜாவும் பிரமிச்சு போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மேலே அப்படி ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய தம்பியும் அதே அரண்மனையில் ஒரு படை வீரராக வேலை பார்த்துருப்பாங்க. ஓடி போய் ராஜா கிட்ட, ப்ளீஸ் எங்கள் அண்ணன் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறத பார்த்துட்டு அந்த ராஜாவும் கண் கலங்கி, அவங்கள ஒன்றும் பண்ணிடுறாதீங்க, ஆனால் இந்த அரண்மனைக்குள்ளே இதுக்கு மேலே கால் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாளியும் வாங்கி அமுச்சு விட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நடந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பியும் அங்கே படை வீரர் வேலையை விட்டுட்டு அவரும் ஓடி வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் அந்த மந்திரி ராஜா கிட்ட சபையில் சொல்கிறாங்க, இந்த வைரஸ் டிசீஸ்லாம் பரவுறதுக்கு காரணம் ஒரு மிருகம்தான், அது கடிப்பட்டாலும் அது ரத்த துளி பட்டாலும் நம்மளுக்கு அந்த டிசீஸ் பரவ சான்ஸ் இருக்குது, இதனால் அந்த கிராமத்து மக்களெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ராஜாவும் அந்த மந்திரிக்கு முன்னாடி நேருக்கு நேராக கேட்டுறாங்க, நீங்கள் தான் அந்த மான்ஸ்டர்மை கிரியேட் பண்ணிங்களா, நீங்கள் வரலாற்றுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேங்கிறீங்க, இதனால் மக்கள் மடி இதை புரளி கிளப்பி விட்டு என்னையும் இந்த ராஜா பதவியிலேருந்து தூக்கி விட்டு நீங்கள் ராஜாவை மாறலாம்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியும் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம ஹீரோ அவங்களுடைய தம்பி அந்த சின்ன குழந்தை இப்போ ஒரு 20 வயசு பொண்ணாய் வளர்ந்துருப்பா. இவங்க எல்லாரும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வேட்டைக்காரங்களாகவே வாழ்ந்து அதே காட்டுக்குள்ளே ஒரு குடிசை அமைச்சு தங்கியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்களுடைய பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா உண்மையாக இறந்து போனதை பற்றி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அவங்களுடைய பொண்ணாகவே வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதில் நான் ஹீரோவுடைய பொண்ணை நான் ஹீரோயினே கூப்பிட்றேன். அதே மாதிரி இந்த மூணு பேருமே அந்த காட்டில் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சும்மா ஏதோ துணி காயப்படுறதுக்காக வெளியே வந்து துணி காயப்பட்டுருப்பாங்க. அப்போ அரண்மனையில் இருந்து ஒரு புதுசாக ஒரு தூதுவர் நம்ம ஹீரோடைய குடிசைக்கு நடந்து வந்திருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யார் அவன் புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வில்லம்ப் எடுத்து அந்த தூதுவர் மேலே டார்கெட் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நீ பின்னாடி திரும்பினா இந்த வில்லம்பாலே ஒன்று ஷூட் பண்ணிடுவான், அதனால் பின்னாடி திரும்பிக்கிட்டே கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க அவன் சொல்கிறான், ராஜா வந்து படைத்தளபதியை அரண்மைக்கு வர சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் அவங்கள அமுச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே யாருமே படைத்தளபதி யாருமே இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போன் அப்படிங்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோடைய தம்பி அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்து நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டரில் கையை வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போய் அந்த அம்பை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதனால் அந்த அம்பு ஸ்ட்ரைட்டாக அவன் மேலே பாய போகிற டைமில் டக்குன்னு அந்த தூதுவர் பின்னாடி திரும்பி பார்க்குறான். இதனால் அந்த அம்பு ஸ்ட்ரைட்டாக வேற ஒரு பக்கமாக கிராஸ் ஆகி போய் சொல்கிறது. அந்த தூதுவரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு லவ் வந்துடுது. இப்போ தான் அந்த குடிசையிலேருந்து நம்ம படைத்தளபதியும் வெளியே வராரு. இதை பார்த்துட்டு அந்த தூதுவரும், தளபதி உங்களை ராஜா பார்க்கணுமா, வந்து உடனடியாக பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவரும், நான் வர முடியாது, இன்னமே என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும், அப்பா நீங்கள் ஒரு உண்மையாகவே ஒரு படைத்தளபதி அப்படி கேட்க, ஆமாம் நானும் ஒரு படைத்தளபதி தான், என் தம்பி அதே மாதிரி ஒரு படை வீரர் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே ராஜாவே நம்ம ஹீரோ இருக்க குடிசைக்கே வந்துடுறாங்க. அவரை பார்த்தோன்னே டக்குன்னு தரையில் மண்டி போட்டு வணங்குறாரு நம்ம ஹீரோ. அடுத்தது அந்த ராஜா நம்ம ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க, நீ தூக்கிட்டு வந்த குழந்தையா இப்படி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா அப்படியே மனசுக்குள்ளே வருந்துறாரு. அப்படியே நம்ம ஹீரோ கிட்டேயும் ஒரு உதவியும் கேட்குறாங்க. ஊருக்குள்ளே என்ன கலவரம் நடக்குதுனே ஒன்றுமே புரியல, நிறைய பேருக்கு அந்த நோய் பரவிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில் உள்ள மந்திரிக்கு இந்த ராஜா பதவி மேலே ரொம்ப ஆசையாக பொறாம என்னன்னு தெரில, மக்கள் மீத ரொம்ப பீதி கிளப்புறாங்க, ஏதோ அந்த மான்ஸ்டர்ங்கிற ஒரு மிருகம் தான் அப்படி பரப்புதுன்னு. அதனால இந்த ஊருக்கு ஒரு நல்ல
இல்லை மக்கள் ராஜா தான் தேவைப்படுது, இந்த மாதிரி ராஜாலாம் தேவையில்லை, அதனால் நீ இந்த வேலைக்கு மறுபடியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் அந்த மறுபடியும் அந்த வால் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ லைட்டாக யோசிச்சு பார்த்துட்டு, ராஜா நான் இப்போ வரல, நான் நாளை காலையில் வரேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோவுடைய தம்பியும் கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே நடந்து போகிறாங்க. ஊருக்குள்ளே பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு மக்களும் அந்த ஊரும் பக்கம் ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த டைமில் தான் அந்த அரண்மனையில் உள்ள அந்த தூதுவர் நம்ம ஹீரோட்ட வந்து படைத்தளபதி ரொம்ப அர்ஜென்டான நியூஸ் என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செத்த போனோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கால் தலனு துண்டு துண்டாக டெட் பாடிஸ் பிரித்து பிரித்து கிடக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த பாடியெல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினுக்கு மருத்துவ குறிப்பு மருத்துவ சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாமே தெரியுங்குவாங்க. அதே மாதிரி ஊருக்குள்ளே ஒருத்தவன் டிசீஸ் வந்த மாதிரி இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் லைட்டாக ஒரு டவுட் வருது, மறுபடியும் காட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வேற எங்கேயாவது டெட் பாடிஸ் கிடக்குதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிஸாக குவிஞ்சு கிடக்கும், முக்கியமாக ஒரே ஒரு டெட் பாடி மட்டும் மரத்தில் சிக்கி கிடக்கும். நம்ம ஹீரோ இது ஏதோ மிருகந்தாண்டா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் டெஸ்ட் பண்ணுற அந்த டெட் பாடி இடத்துல அந்த ராஜா வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட்டு வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் கடிச்சது அந்த மிருகந்தானா, மான்ஸ்டர்ங்கிறது உண்மையாக இருக்குது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, உண்மையாக அந்த மான்ஸ்டர் இருக்குதான் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரண்மனையில் ராஜா அங்கே சபைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மான்ஸ்டர்ங்கிற மிருகம் உண்மையாகவே இருக்குது, அதை நம்ம அழிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து அரண்மனையில் அப்படியே ராஜா நட போட்டு வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்போயாவது புரியுதா அந்த மான்ஸ்டர்ங்கிற மிருகம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அங்கே மந்திரி கேட்குறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. நம்மள்கிட்ட ஆள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி ராஜா பேசிகிட்டு இருக்காங்க. படை வீரர்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு பேசும்போது மந்திரி சொல்லுவான், இங்கே நம்ம மக்களில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்க வாலண்டியராக வரவங்கள நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ராஜாவும் அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த மந்திரி அமைச்சர் சில படை வீரர்கள்லாம் கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே நுழைஞ்சி ஒவ்வொரு இன்னசென்ட்டான மக்களையும் வலுக்கட்டாயமாக அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ தான் ஒவ்வொருத்தவங்களும் செக் பண்ணுவாங்க, படை வீரர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா போதுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதில் ஒரு வயசானவர் இருப்பாங்க, நீங்கள் வருதுக்கு சம்மதிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க, அவரும் ஓகேங்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் திட்டி இந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி வைப்பாங்க. அந்த டைமில் தான் அந்த மந்திரியும் நம்ம ஹீரோ இல்லாத டைமில் ஒரு படை தளபதி செட் பண்ணியிருப்பாங்க, அவனும் வந்திருப்பான். அவனை நான் கெட்ட படை தளபதினே சொல்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம ஹீரோவை அப்படியே மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ எல்லாரும் படையை திரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே அந்த மான்ஸ்டர்ங்கிற மிருகம் தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு சமயத்தில் இருட்ட போது இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நாளைக்கு தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட படை தளபதி நம்ம ஹீரோக்கிட்ட சவால் வரும். எங்களுக்குலாம் ஒரு பயம் இல்லையா, வாங்க மறுபடியும் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வட்டி டீமை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட படை தளபதி சொல்கிறான், நீ ஒரு வேறு பக்கமாக தேடு, நான் ஒரு வேறு பக்கமாக தேடுறோம், ஆனால் மான்ஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டானா மேலே வானொலி எழுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவங்களுடைய கேங்கை கூட்டிக்கிட்டு வேறு பக்கமாக போகிறாங்க. இவங்க ஒரு டீமை கூட்டிகிட்டு வேறு பக்கமாக போயிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ டீமில் இருந்த அந்த வயசான தாத்தா இருந்தாம்ல, அவன் ஒரு வேறு பக்கமாக நடந்து போகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பி அவனையே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோடைய டீம் ஃபுல்லாக மொத்தமாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஒரு மலைக்குற்று லொக்கேஷன் சொன்னோம்ல அந்த இடம். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே கேட்க நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ அவங்க தம்பிகிட்ட கேட்குறாங்க, எந்த சைடில் அந்த தாத்தா போனாங்கன்னு தெரியுமான்னு கேட்க, அவர் எந்த சைடில் போனான்னு தெரியல, இங்கே மலைக்குற்று மட்டும் தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் உளுந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நான் மலைக்குற்றில் இறங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கயிறு கட்டி ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த கெட்ட படை தளபதி இருந்தாம்ல, அவனுங்க சில படை வீரர்களெல்லாம் விட்டு அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சைடாக கூட்டிகிட்டு போய் வெறித்தனமாக காட்டுத்தனமாக அடித்து கொள்கிறாங்க. அதில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு அப்படியே ஒரு பக்கமாக ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த படை வீரர்கள்லாம் வானத்தில் வானொலி எழுப்பி விடுறாங்க, அந்த மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாய்தூரம் அந்த மலைக்குட்டில் இறங்கியிருப்பாங்க. மறுபடியும் கயிறு பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்க டைமில் அந்த படை வீரர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ இருந்த படை வீரர்கள்லாம் அப்படியே அம்பு விட்டு கொள்கிறாங்க. பாதி பேர் செத்து போய்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோடைய தம்பி அந்த தூதுவர் இவங்க மூணு பேரும் கயிறு பிடிச்சி தூக்கி விடுறாங்க நம்ம ஹீரோ. ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோ கடகடனை அந்த மலைக்குற்றில் ஏறி வந்துட்டு அங்கே உள்ளவங்கலாம் போட்டு சும்மா பிறந்து கட்டுறாங்க. இப்போ இந்த நாலு பேரும் பிறந்து கட்டுறதோட நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் தான் அதிகமாக பிறந்து கட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பியும் சும்மா அடித்து அவ்வளோ பேரும் பிறந்து கட்டிட்டு அப்படியே மூச்சு விட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ மேலே எவனோ ஒருத்தவன் அம்பு விட்டு கொல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த அம்பு நம்ம ஹீரோடைய தம்பி கையிலே பட்டு அப்படியே உளுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அதுக்குள்ளேயே அங்கே உள்ள படைவீரர்கள்லாம் ஓடி வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பி மேலேயும் அப்படியே வலையை போட்டு அப்படியே சுற்றி வளைச்சிடறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்களுடைய பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு பார்க்கும்போது அங்கே ஹீரோடைய பொண்ணையும் அந்த தூதுவரையும் ரெண்டு பேருமே ஒரே கையில் கட்டி போட்டு அப்படியே அந்த மலைக்குட்டிலேருந்து ஒரே தள்ளி தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த படை தளபதிகிட்ட கேட்குறான், ஏன்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது உனக்கு தெரியாதா மந்திரியுடைய ஆளுங்க
ஆளுங்க தானா நாங்கள், நாங்கள் ஒவ்வொரு மக்களையும் சும்மா நாங்களே காட்டுத்தனமாக அடித்து கொண்டுட்டு ஏதோ ஒரு மிருகம் தான் இந்த மாதிரி வேலை பார்க்குன்னு அப்படியே பொருளை கிளப்பி வச்சுருக்கோம். அதை பார்த்துட்டு மக்களும் பயந்து போயிருக்காங்க. இப்போ ராஜாவோட மந்திரிக்கு தான் அந்த அளவுக்கு பிரஸ்டீஜ் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே தப்பிக்கிறதுக்காக என்னாலமோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை அப்படியே மலைக்குட்டிலேருந்து தள்ளி விட்டாங்கல்ல, அந்த மலைக்குட்டில் ரெண்டு பேருடைய கயிறும் அப்படியே ஒரு பாறாங்கல்ல சரிசமமாக சிக்கி உயிர் பொழைச்சிடுறாங்க. அந்த படைத்தளபதி சொல்லுவான், அந்த மலைக்குட்டில் விழுந்த ரெண்டு பேரும் உயிர் பொழைக்க சான்ஸ் இருக்குது, அதனால் எதுக்கோ நெருப்பால் அம்பு விட்டு வைங்க அப்படிங்குவாங்க. அதே மாதிரி அந்த மலைக்குட்டில் அம்பு விட்டனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துல மான்ஸ்டரம் பயங்கரமாக உருமுறை சவுண்டு கேட்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மலைக்குட்டிலேருந்து பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து அங்கே உள்ள மொத்த படை வீரர்களையும் சும்மா அடித்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி தின்னுட்டு இருக்கு. இதில் நம்ம ஹீரோவும் அந்த வலை பக்கத்தில் ஏதோ ஒரு வால் இருக்கும், அதை எடுத்து அறுத்துக்கிட்டு கடகடனே நம்ம ஹீரோடைய பொண்ணு தேடுறதுக்காக மறுபடியும் அந்த கயிறு இறக்கிக்கிட்டு அந்த மலைக்குட்டில் இறங்கிடுறாங்க. அங்கே அந்த மலைக்குட்டுக்குள்ளே ரெண்டு பேருமே உயிரோட தான் இருப்பாங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் மயங்கியிருப்பாங்க. அவங்களையும் மயக்கம் தெளிச்சு விட்டு கார வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மிருகம் மொத்த பேரையும் வேட்டையாடிட்டு மறுபடியும் அந்த மலைக்குட்டில் வரப்போகிற டைமில் அங்கே உள்ள ஏதோ ஒரு ஆள் மர்மமாக நின்றுட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா அங்கே தான் உயிரோட தான் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிருகத்துக்கு கண்ணு தெரியாது, ரொம்ப சென்சிட்டிவானது, இதுக்கு உணர்வை வச்சு தான் கண்டுபிடிக்கும், அதனால் உடம்புல எல்லாரும் கீழே இருக்க அந்த ரத்த துளி இருக்க அந்த ஜொல்லு அந்த எச்செல்லாம் தடவிக்கோங்க உடம்புல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மிருகமும் அந்த இது மலைக்குட்டுக்குள்ளே வந்துடுது. அங்கே உள்ள சில மக்கள் டெட் பாடிஸை ஃபுல்லாக கடிச்சு தின்னுட்டு அடக்கும். இவங்க எல்லாரும் அங்கே செவுத்த பாட்டுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோயின் பக்கத்திலே அந்த மிருகம் பக்கத்திலே வந்து அப்படி மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்த இடத்துலயே பக்கத்தில் ஒரு சின்ன வழி இருக்கும். இதை பார்த்துட்டு அங்கே உள்ள எல்லாத்துக்கும் அப்படியே சிக்னலால் கண்ணாலே சிக்னலை காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கீழே அந்த கல் எடுத்து அந்த மிருகது மேலே அடித்து அப்படியே களைச்சி விட்டுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த வழி இருந்துச்சு அந்த இடத்துக்குள்ளேயே அப்படியே பயங்கர ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மிருகமும் செம்மையாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே ஒவ்வொன்றையும் அடித்து உடச்சி போட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வழியே இல்லாமல் இருக்குது, கீழே பார்த்தா ஏதோ தண்ணி ஆறு ஓடுற மாதிரி இருக்கும். இவங்க வேறு வழி இல்லாமல் குதிச்சுதான் சொல்லிட்டு எல்லாரும் வரிசையாக தப்பு தப்புன்னு கொண்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த மிருகமும் பயங்கரமாக உருமாமிக்குது. இவங்க எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள அறையுடைய ட்ரைனேஜ் பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தாத்தா அங்கே உள்ள மொத்த ஆளுகள்ட்டையும் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாங்க, இங்கே ஜுங் ஜுங்னு ஒரு ராஜா இருந்தாங்க, அவங்க தான் இந்த மிருகத்தை சின்ன வயசுலேருந்து குட்டியாக வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த மிருகம் பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு, பட் அந்த மிருகம் என்கிட்டே நல்லா பழக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் தீனி போட தான் வருவேன், சின்னதாக கையில் ஒரு மணி அடித்தோன்னா அந்த மிருகம் எப்போ பார்த்தாலும் என் பக்கத்தில் வந்து தீனி சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு எனக்கே அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, இந்த பாதாள அறையில் இந்த மிருகம் வளர்ந்துச்சா எப்படி இருக்குன்னு கூட ஒன்றுமே தெரில. அதனால் இந்த மிருகத்தை அப்படியே இந்த ட்ரைனேஜ் பகுதியில் அமுச்சு வச்சேன். ஆனால் அப்போ அமுச்சது இப்போ பெரிய மிருகமாக வளர்ந்துருக்கு அப்படிங்குவாங்க. பார்த்தா டக்குன்னு அந்த மிருகமும் அந்த பாதாள அறைக்குள்ளே பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து அங்கே உள்ள ஒவ்வொருத்தங்களையும் மிரட்டிகிட்டு இருக்கும். இப்போ அந்த தாத்தாவும் கீழே அவர் வச்சு இருந்தாலும் சின்ன வயசில் யூஸ் பண்ண மணி, அந்த மணி அடித்தோன்னா அந்த மிருகமும் அப்படியே அமைதியாக அடங்கி போய் நிற்கிது. அந்த பாதாள அறைக்குள்ளே இந்த மிருகம் பெருசானா இந்த அறைக்குள்ளே அடைச்சி போகிற மாதிரி ஒரு சிறை அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த சிறைக்குள்ளேயே அந்த மிருகத்தை உள்ளே வரப்பாரு இந்த தாத்தா மணி அடிச்சுக்கிட்டு. இப்போ அந்த மிருகமும் உள்ளே நுழைஞ்சக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த தாத்தா மணியை தூக்கி ஒரு மக்கமாக போட்டுட்டு அந்த சிறையுடைய லாக்கை அப்படியே போட்டு பூட்டிடுறாங்க. இங்கே இருந்த நம்ம ஹீரோவும் அவங்களுடைய கேங்கெல்லாம் ஓட சொல்லிடுறாங்க. அந்த தாத்தா வேற வழி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மிருகம் செமையாக வெறியேறி அந்த தாத்தாவே கடிச்சு தின்றது. நம்ம ஹீரோடைய டீம் அந்த மான்ஸ்டர்ந்து தப்பிச்சு அந்த பாதாள அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த அரண்மனைக்கு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இவங்களுக்கு யோசிக்கிறாங்க, அப்போ அரண்மனைக்கு கீழே தான் அந்த பாதாள அறை இருக்கா, இது நம்ம ராஜாட்ட சொல்லுவானுமேனு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அங்கே கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் கொலையிலேருந்து தப்பிச்சாங்களா, அந்த ரெண்டு பேரும் இப்போ டிசீஸால அந்த ஊருக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுறாங்க. ஊருக்குள்ளே அந்த கெட்ட தளபதி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொன்று அப்படியே எரிச்சிடுறாங்க. அங்கே உள்ள பாதி குடிசையும் எரிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஊர் மக்கள்லாம் இவங்க பண்ணுறது ரொம்ப தப்பு, இதனால் நம்ம அரண்மனைக்கே போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆயுதம் தூக்கிட்டு அப்படியே அரண்மனைக்கு நடந்து போகிறாங்க. அங்கே உள்ள மந்திரி இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இடத்த தங்குறதுக்காக இடம் தரேன், ராஜா தரலனாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி பேர் எடுக்கிறேன். அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அரண்மனையோட வாசலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே உள்ள வாட்ச்மேன் நம்ம ஹீரோவை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பான், அந்த மூணு பேரையும் வெளியே நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த வாட்ச்மேன் இந்த மூணு பேரையும் வேற ஒரு பக்கமாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே உள்ள ஒரு படை வீரர்கள்லாம் சுற்றி வளைச்சி இந்த மூணு பேரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே உள்ள ராஜா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே ஒரு பாதாள அறையோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பாதாள அறை உங்களுடைய சிம்மாசனத்துக்கு மேலே அதாவது அரண்மனைக்கு மேலே அப்படியே கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் அரண்மனை சேஃபானது கிடையாது, மக்கள் இந்த இடத்த விட்டு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அந்த ராஜாவும் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அரண்மனையோட டோரையெல்லாம் உடச்சிக்கிட்டு சில பேர் உள்ள நுழையிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படை வீரர்கள், அந்த கெட்ட படை தளபதி, அந்த மந்திரி. அதில் ஒரு படை வீரன் டக்குன்னு அந்த ராஜா மேலே அப்படியே வில்லம்பு விட்டுறான், அந்த அம்பு ஸ்ட்ரைட்டாக அந்த ராஜாவுடைய ஷோல்டர்லேயே பாஞ்சிருது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறாங்க, டக்குன்னு அப்படியே
கிராஷ் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே மண்டி போட வச்சிடறாங்க. இப்போ அந்த மந்திரி ஸ்ட்ரைட்டாக அந்த சிம்மாசனத்துக்கு மேலே ஏறி நின்றுக்கிட்டு சிம்மாசனத்துடைய ஸ்டேஜில் ஏறி நின்றுக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சிம்மாசனத்துடைய ஸ்டேஜை உடச்சிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் மிருகம் அப்படியே அங்கே உள்ள ஒவ்வொரு படை வீரர்களையும் சும்மா கட்டிச்சு குதறி ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கும். இதில் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த அந்த ராஜா ஏதோ ஒரு வால் எடுத்து நம்ம ஹீரோ கையில் கட்டியிருந்த அந்த கயிறு அப்படியே அறுத்து விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த ராஜாவை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த அரண்மனை விட்டு வெளியே கொண்டு போய் சேவ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வாட்ச்மேன் அந்த மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்களா, அந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே உள்ள படைவீரர்கள்லாம் சும்மா அடித்து பொழந்து கட்டி தப்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த மிருகம் அரண்மனை விட்டு வெளியே வந்து அரண்மனை வாசலில் உள்ள மொத்த படைவீரர்களையும் சும்மா கடிச்சு குதறிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே உள்ள படைவீரர்கள் எவ்வளோ சமாளிச்சு பார்ப்பாங்க. ஒரு சமயத்தில் அந்த மிருகத்தை கயிறால் கட்டி அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. இதில் அந்த மந்திரி என்ன சொல்கிறான்னா, இந்த மிருகத்தை போய் கொண்டாதீங்க, இதுகளுக்கு அந்த மக்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கணும், அதனால தெருவில் ஓட விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே நானே கொண்டு நான் ராஜாவா மக்களுக்கு முன்னாடி நிப்பேன் அப்படிங்குவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிருகத்துக்கு மேல போட்டிருந்த அந்த மொத்த கயிறையும் அப்படியே பிச்சு தள்ளிட்டு ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ அந்த மிருகமும் அங்கே உள்ள தெருவில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒவ்வொருத்தவங்களையும் சும்மா கடிச்சு குதறாமிக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த மூணு பேரும் பார்த்து மீட் பண்ணி இப்போ ஒரு பிளானை போடுறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம எப்படியாவது இந்த அரண்மனையோட வாசல் கேட்டை பூட்டிடு, மக்களை அங்கே அந்த இடத்துல இருந்து தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல தான் அந்த மிருகத்தை அடக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, அந்த பாதல் அறையில் நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும், என்னெல்லாம் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியுமோ செட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஓடி போய் அந்த அரண்மனையோட வாசல் கேட்டை பூட்டதுக்காக அங்குள்ள மக்கள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்பாங்க. அதே மாதிரி பூட்டதுக்காக எல்லாரும் பூட்டதுக்காக ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் அந்த மந்திரி ஓடி வந்து ஒரு ரெண்டு படை வீரர்களையும் கையில் வச்சுக்கிட்டு வருவான். வந்து அங்கே வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்துட்டு எத்தனை நாள் தானே உனக்கு பயப்படணும், இன்னமும் அவங்களுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எய்த்து வருவாங்க. அந்த ரெண்டு படை வீரர்களும் அப்படியே அடங்கி போயிடுறாங்க. இப்போ அந்த மந்திரி மட்டும் மறுபடியும் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைய அமைச்சிடறான். அங்கே அந்த மிருகம் பார்த்துட்டு அந்த மந்திரி பக்கத்திலே வந்துகிட்டே இருக்கும். அங்கே எல்லா மக்களுக்கும் முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் சொல்லுவான், நான் தான் உன்னை கிரியேட் பண்ண, நான் தான் உன்னை இலூஷனாக கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி என்னாலமா சொல்லி பார்ப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மிருகம் அப்படியே அவன் தலையை கடிச்சு குதற அமைச்சிடுது. அந்த மக்களும் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க, பயந்து போய் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அரண்மனைக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த மிருகத்துக்கு மேலே ஒரு அம்பு விட்டு நம்ம ஹீரோ சைடிலே தசை திருப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கீழே கிடந்திருந்த வால் மேலாம் ஒவ்வொரு இடத்துலையும் திங்ஸில் சவுண்டை ஏற்படுத்தி விட்டு அந்த மிருகத்தை ஃபாலோ பண்ணுற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க. அந்த மிருகமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பாதல் அறைக்குள்ளே ட்ராப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த இடத்துல கெட்ட பட தளபதி தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டுட்டு கிடப்பான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட தம்பி அடி வாங்கி படுத்து கிடப்பான். அதில் மறுபடியும் ஹீரோடைய தம்பி கொள்ளுதுக்காக அந்த படை தளபதி வாழை ஓங்குவான். அதில் அந்த தூதுவர் எப்படியோ தடுத்து நிப்பாட்டி நின்றுட்டு இருப்பான். அதில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல நுழைஞ்சி அந்த வில்லம் எடுத்துகிட்டு நான் அவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நிற்பாங்க. அதில் என்னை கொல்லணும்னா இவனை தாண்டி கொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவரை முன்னாடி ஷீல்டு மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பான். இதில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் எப்போ ஃபர்ஸ்ட் மீட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதுவர்கிட்ட கேட்பான். அந்த தூதுவரும் டக்குன்னு ஒரு திரும்ப திரும்புவான். அந்த அம்பு ஸ்ட்ரைட்டாக அந்த கெட்ட படத்தலைவியுடைய தொண்டையிலே ஒரே சொருகு சொருகிறது. அப்படியே அவன் மண்டி போட்டு அப்படியே செத்து போயிடறான். இப்போ அந்த ஹீரோயினும் அந்த தூதுவர் மட்டும் அந்த பாதாளரை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே அரண்மனைக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த மிருகத்தை மறுபடியும் தட்டி எழுப்பி விட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பாதாளரைக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக ஓடி போய் அங்கே உள்ள ஒரு ரோல் கயிறுமா இருக்கும், அதை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு பறந்து போய் ஒரு இடத்துல நிற்பாங்க. அதே மாதிரி ஆனால் அந்த இடத்துல அவன் என்ன நடந்துருச்சுன்னா, அந்த மிருகம் ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போனால் அப்படியே பாம்பிளஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த இடம் பிளானே அப்படியே ஃபெயிலராக போயிருது. இப்போ என்ன பண்ணணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோட தம்பியும் ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நம்ம தம்பியும் முக்கியம் நம்ம மக்களும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாதாளருடைய கேட்டை லாக்கை அப்படியே லாக் பண்ணிக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே. இப்போ நம்ம ஹீரோ அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம பொண்ணை எப்படியா நீ உன் பொண்ணாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ப்ளீஸ் எப்படியா எனக்கு அந்த வேலையை பார்த்துரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோடைய தம்பி ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பார்க்குறாங்க. ஒரு சமயத்தில் அந்த மிருகத்துக்கிட்ட நம்ம ஹீரோ சீன்றாங்க. அந்த மிருகமும் நம்ம ஹீரோ பயங்கரமாக சீண்டி அடித்து புரட்டி போட்டு தள்ளுது. ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோ ஒரு வெடி மருந்து பக்கத்தில் போய் காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ காந்திருந்த இடத்துல ஒரு நெருப்பு குச்சுமா இருக்கும், அதை எடுத்து கையில் ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த மிருகம் பாஞ்சிச்சுன்னா டக்குன்னு இந்த இதில் வெடி மருந்தில் நெருப்பை போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மிருகமும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ மேலே அப்படியே பாய வருது. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே அந்த நெருப்பு குச்சி எடுத்து அந்த வெடிமருந்து தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த இடமே ஒரே பாம்பு பிளாஸ்ட் ஆயிருது. அரண்மனைலாம் வெடிச்சு சதர ஆரம்பிச்சிருது. இதில் ஹீரோயின் வந்து அவங்களுடைய தம்பிகிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, வாமா வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீடாக கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிருது, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அந்த அரண்மனையில் எங்கள் அப்பாவை நான் போய் பார்த்தவனு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சம ஓட்டமாக ஓடி போய் அந்த இடத்துல கட்டிடலாம் உடஞ்சி போய் கிடக்கும். நம்ம ஹீரோயினை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பார்ப்பாங்க. எங்கள் அப்பா எங்கேயா இருக்காங்களா எங்கேயா இருக்காங்களான்னு தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஊர் மக்களும் எல்லோரும் சேர்ந்து அப்படியே ஹெல்ப் பண்ணி பார்க்குறாங்க.
அந்த இடத்துல நம்ம ஹீரோனுடைய அப்பாவை எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு அப்பா உங்களுக்கு உயிர் இருக்காப்பா உயிர் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி கெஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோடைய அப்பா அப்படியே ஸ்லோவாக கண் முடிச்சு பார்க்குறாங்க, என்னையா ரொம்ப அடிக்காதாமா நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த ஹீரோவுடைய தம்பி அந்த ராஜா அந்த ஊர் மக்கள் அதே மாதிரி அந்த தூதுவர் எல்லாரும் நம்ம ஹீரோ பொழைச்சதில் சந்தோஷம் அடைஞ்சு நிற்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ அவங்களுடைய பொண்ணை பொண்ணாகவே வளர்த்துருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த உண்மையை சொல்லாமலே வளர்த்துருப்பாங்க, அப்பானே சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்போ அங்கு கட் பண்ணால் அந்த தூதுவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே ஜோடி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோவுடைய தம்பியும் அப்படியே நடந்து வேற ஒரு பக்கமாக நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோவுடைய தம்பி கேட்பாங்க, எப்படி நீ அந்த மிருகத்திலேருந்து தப்பிச்சேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நான் செத்து போயிருப்பதான் நினச்சேன், பட் ஆனால் அங்கே மிருகமே எனக்காக வழி கொடுத்துருக்கு. என்னன்னா, நான் அந்த ரோப்பு போட்ட கயிறில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து குதிச்சோம்லாம், அந்த கயிறு என் பக்கத்துலேயே வந்து உளுந்து கிடந்திருக்க கொக்கியோட, அந்த கொக்கி எடுத்து என் பெல்ட்டில் மட்டும்தான் சொருகிட்டேன், ஆனால் அந்த மான்ஸ்டரை அதோடைய காலிலே ஏகப்பட்ட கயிறை அப்படியே சுற்றி வளைச்சி சுற்றிட்டு நின்றுச்சு. அந்த மிருகமும் என் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு, கொஞ்சம் ரேங்க் ஆச்சு, சம ஓட்டத்தில் என் பக்கத்தில் ஓடி வந்தபோது அந்த மேலே ஒரு ரோல் போட்டுருந்துச்சுன்னா அந்த கயிறை அப்படியே என்னை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வேற ஒரு பக்கமாக விழுந்தேன், அங்கேயும் நான் செத்து போயிருப்பேன் நினச்சேன், பட் எப்படியோ ஏதோ ஆண்டவன் புண்ணியம் போல இருக்கு நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோடைய தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்படியே இந்த படத்தை மான்ஸ்டர்னு படத்தை போட்டு முடிச்சிடறாங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு செம ஹிட்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோ தான் போயிருக்கும், பட் மான்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் தான் படம் கொஞ்சம் தாறுமாறாக போயிட்டு. அதே மாதிரி அப்பா பொண்ணு கேரக்டர் அந்த லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப லவ்லியாக கொண்டு போயிருப்பாங்க. அதனால் படம் எனக்கு தெரிஞ்சு செம சூப்பர் தான், ஏற்றி பார்க்க வேண்டிய படம் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சைன் ஃப்ரம் மூவி நியூஸ் தமிழ். பை பை.